விரைவுச் செய்திகள். முழு ஊரடங்கு காரணமாக அரசு விரைவு பேருந்துகளில் வருகிற 16 தேதி வரை முன்பதிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்துள்ள மாநில அரசு போக்குவரத்து கழகம் 10 தேதிக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது. இதனிடையே கொரோனா பரவல் மற்றும் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட காரணங்களால் பொதுமக்கள் பலரும் சென்னையிலிருந்து முன்கூட்டியே சொந்த ஊர் செல்ல காத்திருக்கிறார்கள். ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மையங்கள், முதல் கட்ட உடற்பரிசோதனை மையங்கள், கொரோனா பாதுகாப்பு மையங்கள் மற்றும் கொரோனா தடுப்பூசி மையங்கள் ஆகியவற்றின் விவரங்களை சென்னை பெருநகர மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. இணையதளத்தின் வாயிலாக இதனை தெரிந்து கொள்ளலாம் என அறிவித்துள்ள மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் மேடி, கட்டணமில்லாமல் 24 மணி நேரமும் இயங்கும் 160 மாதிரி சேகரிப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளித்தார். எனவே பொதுமக்கள் சென்னை மாநகராட்சியின் இந்த வசதிகளை பெற்றுக் கொள்ளுமாறு ககன்தீப் சிங் பேடி செய்திக்குறிப்பு ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திரத்தின் 75th ஆண்டு பெருவிழாவின் ஒரு பகுதியாக பள்ளிகளுக்கு சென்று மாணவர்களுடன் உரையாடும் சாம்பியன்களுடன் சந்திப்பு என்ற நிகழ்ச்சி ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. விவேகானந்தா வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய சாம்பியன் போட்டியின் படகு பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற கணபதி மற்றும் வருண் தாக்கர் இருவரும் கலந்து கொண்டனர். உடலை சீராக பேணி பராமரிக்க ஓடுதல் மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் உள்ளிட்ட பயிற்சிகளில் ஈடுபடுமாறு மாணவர்களை ஒலிம்பிக் வீரர்கள் கேட்டுக் கொண்டனர். ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோக திட்டங்களுக்காக ராஜஸ்தான் மாநிலத்திற்கு 6,872 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அங்கு 27 மாவட்டங்களில் 3,213 கிராமங்களில் வசிக்கும் 6,56,00,000 அதிகமான வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிலும் குழாய் மூலம் குடிநீர் விநியோகிப்பதை மத்திய அரசு உறுதி செய்யும் என்று ஜல்ஜீவன் துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ஜீவன் ரக்ஷா திட்டத்தின் கீழ் RPF என அழைக்கப்படும் ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்களால் 601 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 522 ஆக்ஸிஜன் சிறப்பு ரயில்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக சாதனை பட்டியலில் தெரிவித்துள்ள RPF கடத்தல்காரர்களிடமிருந்து 630 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. ரயில் மூலம் கடத்தப்பட்ட சுமார் 16 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் 620 போதைப் பொருள் வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் RPF வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.